thriller, family comedy, all genres, colorful commercial web series. All-time entertainment guarantee தர ஒரே தமிழ் ஓடிடி பிஎஸ் வேல்யூ. பிஎஸ் வேல்யூ எல்லாருக்கும் நல்லா. நீட் தேர்வு மையத்தில் பயின்று வந்த சோம்பேட்டை சேர்ந்த மாணவர் ஜெகதீசன் தற்கொலை செய்து கொண்டிருந்த நிலையில் அவரது தந்தை செல்வசேகரன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது கவலையை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நன்றாக படிக்கும் மகன் மருத்துவர் ஆவான் என்று தான் அவரை பெற்ற பெற்றோர் நினைத்திருப்பார்கள் என்றும், ஆனால் நீட் தேர்வு என்னும் பழிவிடத்தில் பலியானவர்கள் பட்டியலில் ஜெகதீஸ்வரன் சேர்ந்து விட்டது மிக கொடூரமான நிகழ்வு என்று அவர் தெரிவித்திருப்பதுடன், எந்த சூழலிலும் உயிரை மாய்த்துக் கொள்ளும் முடிவை எந்த மாணவரும் எப்போதும் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்வதாகவும், உங்கள் உயிர்வுக்கு தடைக்கல்லாக இருக்கும் நீட் தேர்வு முறையை நிச்சயம் நீக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளதுடன், அதற்கான சட்ட ரீதியான முயற்சியில் தான் தமிழ்நாடு அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு முறையல்ல இரண்டு முறை நீட் விளக்கு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்ததாகவும், முதலில் அனுப்பி வைக்கும் போது காலம் கடத்தினார், பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியில் திருப்பி அனுப்பினார் என்றும், மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பியதையும் இரண்டாவது முறை அனுப்பி வைத்தால் ஒப்புதல் தந்தாக வேண்டும், ஆனால் அதனை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார் என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர், எங்காவது போய் அந்த மசோதா கிடப்பில் போடப்பட வேண்டும் என்பதுதான் ஆளுநர் ரவியின் மோசமான எண்ணமாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆன்லைன் சூதாட்ட மசோதாவுக்கு கையெழுத்து போடாமல் இருந்த நேரத்தில் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களையே ஆளுநர் சந்தித்தார் என்றும், இப்போது ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு நாள்தோறும் மாணவர்களை வரவழைத்து கோச்சிங் சென்டரை போல பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஜெகதீஸ்வரன் போன்ற எத்தனை உயிர்கள் பலியானாலும் ஆளுநர் ஆர் என் ரவி போன்றவர்களுடைய இதயம் கரையப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர், அப்படிப்பட்ட கல் மனசுக்காரர்களின் காலத்தில் மனித உயிர்களுக்கு மதிப்பில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். அறிவுமிகு மாணவ கண்மணிகளே உங்களுக்கு உரிமையமாக என்று மாணவர்களுக்கு தெரிவித்திருக்கிற முதலமைச்சர், தன்னம்பிக்கை கொள்ளுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள், பிறரையும் வாழ வையுங்கள், உயிரை மாய்த்துக் கொள்ளும் சிந்தனை வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் மாணவர்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்.